எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவை பொறுத்தவரையும் ஒரு ஹீரோவா போய் சாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதெல்லாம் தாண்டி சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு போய் இப்போ வெற்றிகரமாக தன்னோட படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக படங்கள் மூலமாக வந்து கொடுத்துட்ருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அப்படி சிவகார்த்திகேயன் அவங்களோட படங்களுக்காக ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க டாக்டர் அயலான் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு அப்டேட் மேலே அப்டேட்டாக சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு இருந்த இந்த நேரத்தில் தமிழக அரசோட உயரிய விருதுகளில் ஒன்று கலைமாமணி விருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் விருதை தமிழக அரசு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து கலைமாமணி விருதை கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் நேத்தி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் தமிழ் திரையுலக முன்னணி நட்சத்திரங்கள் இந்த விருதினை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ முதல்வரின் கையால் நடிகர் சிவகார்த்திகேயன் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. இந்த நிலையில தான் தாம் வாங்கிய கலைமாமணி விருது முக்கிய காரணம் தமிழ் மக்களை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனது தந்தை இறந்ததுக்கு அப்புறமா தங்களை கஷ்டத்துடன் வளர்த்த என் தாய்க்கு இந்த கலைமாமணி விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தால் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு வேற லெவலில் உற்சாகத்துக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்க்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இந்த ஒரு விருதை வந்து அவங்க தாய்க்கு சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தையும் அந்த அவர் பண்ண அந்த ட்வீட்டையுமே ரசிகர்கள் அதிக அளவில் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. சிவகார்த்திகேயன் தவிர கௌதம் வாசுதேவ் மேனன், மதுமிதா, சரோஜா தேவி அப்புறம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவங்களோட அந்த ஒரு விருதை பற்றி நியூஸ் வந்தது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்வீட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி லவ்வர்ஸ் டே, வாழ்த்துக்கள். என்ன வரும்போது சண்டை சண்டை போட்டீங்களா? எப்படி கட்சி சட்டையா? சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? சில்கு காட்டனு அழுக்கு காட்டனு எப்பா? அந்த பொண்ணோட புருஷனே, ஐயோ எப்பா இங்கிருந்து அத்த காட்டணும்? ஹீல்ஸ் வச்சு வாங்கலாமா இல்ல ஹீல்ஸ் இல்லாம வாங்கலாமா? போலாம் எல்லாத்துலயும் நம்ம வாங்கிருக்கோம். இதுக்கப்புறம் ஜாக்கெட்டை பார்க்கும் போது அந்த ஞாபகம் தானே வரும். மணிமேகல குக்கு வீத்து கோமல் எவ்வளவு நாள் தான் அங்கே இருப்பேன்? இந்த கடையில இருந்து வேலைக்கு செஞ்சிருக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, அடிக்கடி ரங்கநாதன்ல இந்த மாதிரி பேக் அடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு. ஏய் சிங்கம் புலிக்கு என்கிட்ட ஒரு ஜோக் இருக்குது. இவருக்கு யாரு இங்க வரது கேப் போட்டது? ஏய் பணிக்காரடியா, அதான் பணிக்கு போவோம். ஏய் துப்பாத கரடியா காலை குதுனே. பார்த்தா 400 ஓடி தான் படத்துல வர ராகுல் தாத்தா மாதிரி இருக்கு. ராமர்கள் லுங்கி தைக்கலாம் போல இதுல. ஏய் லெக் பீஸ், லெக் பீஸ் இல்லனா இது லெகின்ஸ். ஐயோ சாரி, தெரியாம சொல்லிட்டேன். நைட்டி, ஆஹா, அத கைட்டி பார்க்க கூடாது. டேய் 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 சொல்ல மாட்டேன் உறா எப்பா. ஓகேனே. ஆளே ஃபேன்சி ஸ்டோர்ல இவ்வளவு கம்மியா இருக்கு? ஃபேன்சி ஸ்டோரா? ஆஹா சாக்லேட். ஐயா சாக்லேட் இல்ல, ஆல்ரெடி மூஞ்சி தான் கருப்பா இருக்குது, இத சாப்பிட்டா வாயும் கருப்பாயிடும். என்னடா இது காஜில்? மூஞ்ச பார்த்தா நிசா மூஞ்சி மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி மண்டைக்கு தான் செட் ஆகணும் நினைக்கிறேன். இந்த மாதிரி மண்டையோட நீ புகழ தான் கல்யாணம் பண்ணிடு. ஐயோ ஐயா, இங்க வேலை பாக்குறாரு ஸ்டாஃப்னே. என்னடா இதெல்லாம்?